ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. அன்பானவர்களே, வாழ்வளிக்கும் வாக்குத்தத்தம் என்ற இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்க. நான் அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னன்னா, இந்த நிகழ்ச்சியை பார்க்கறவங்க மனசுல ஒரு உறுதியை பெறணும், புதிய நம்பிக்கையோட வாழணும், ஆண்டவருடைய பலனை பெற்று அவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்கணும். எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் நடந்துருச்சு, இனிமே வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்காம, இனிதான் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, இனிதான் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்ய போறாரு அப்படின்னு ஒரு புது நம்பிக்கையோட ஒவ்வொருத்தரும் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. அதனால நான் பிரசங்கம் பண்றதான ஒரு மனநிலையோட உங்களுக்கு முன்னாடி எப்போதும் நிக்கிறது இல்லை. சர்ச்சில் ப்ரீச் பண்ணுறது போன்ற அந்த மனநிலை எனக்கு இப்பொழுது இல்லை. நான் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளோடு பேசுவது போல, சாதாரணமாக ஃபேஸ் டு ஃபேஸ், முகத்துக்கு முகம் பேசுறது போல நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கணும், ஒரு புதிய நம்பிக்கை கொடுக்கணும், புதிய ஆவிக்குரிய அந்த ஸ்திரத்தன்மையை கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்கு தத்தத்தை அடிப்படையாக வைத்து தான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கை முழுமைக்கும் நமக்கு தேவைப்படுகிற ஆற்றலை தருகிறது. வேதாமத்தில் ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகளும் வாக்குத்தத்தங்களும் இருக்கின்றன. இவைகளெல்லாம் அவரை நம்புகிற, அவரை பின்பற்றுகிற, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்குரியது தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு வாக்குத்தத்துமே நமக்கு சொந்தமானது தான். ஆனால் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் சுதந்திரிப்பதற்கு, அந்த வாக்கு சொல்லுகிற நிகழ்வுகளை அல்லது வாக்கு சொல்லுகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பதற்கு, அந்த நிகழ்வின் ஊடாக வாழ்வதற்கு நாம நிபந்தனைகள் என்ன சொல்லுகிறது? ஒரு வாக்கு தத்துவத்திற்குன்னு ஒரு நிபந்தனை கர்த்தர் வைத்திருக்கிறார் அல்லவா, அந்த நிபந்தனைகள் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நம்மில் அநேகரதை கவனிக்கிறதே இல்லை. ஒரு வார்த்தை கிடைத்து விட்டால் அந்த வார்த்தை கிடைத்ததுக்காக சந்தோஷப்படுகிறோமே ஒழிய, அந்த வார்த்தைக்கு பின்னே பிறகே முன்னே பின்னேயோ மறைந்திருக்கின்ற நிபந்தனைகள், தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், வாட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் அஸ், நம்மிடத்திலிருந்து அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறியாமல் விட்டு விடுகிறோம். ஸோ ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நான் உங்களுக்கு சொல்லும்போது மறக்காம சில நிபந்தனைகளை சொல்கிறேன். தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் நிபந்தனையை சொல்லாமல் என்னுடைய வாக்குத்த செய்தியை நிறைவு செய்கிறதில்ல. ஒரு அரை மணி நேரம் நான் உங்களோட பேசினாலும் இந்த அரை மணி நேரத்துக்கு தேவைப்படக்கூடிய அநேக வார்த்தைகளை நான் வேதாமத்தில் இங்கும் அங்குமாய் தேடி உங்களுக்கு முன்பதாக படைக்கிறேன். இதோடு கூட பிரசங்கிமார்கள் பிரசங்கம் பண்ணுவதற்கு ஏதுவாக ஒரு நீண்ட ஒரு தியான குறிப்புகளை நான் குறித்து வைத்து அவர்களுக்கும் நான் அனுப்பி வருகிறேன். விசுவாச மக்களுக்கு மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போதர்கள் ஊழியர்கள் அவங்க இதே போல இன்னும் சிறப்பாக பேசுறதுக்கு ஏதுவான அவுட்லைன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் அதையும் கொடுத்து வருகிறோம். இதெல்லாம் செய்வதற்கு காரணம் என்ன? ஒரு வாக்குத்தத்தை அடைவதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய, பின்பற்ற வேண்டிய ஏராளமான விடயங்களை வேதாகமம் ரொம்ப அழகாய் சொல்லுது. ஆகவே இந்த வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய வாக்குத்தத்தங்களுக்கும் நிபந்தனை கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். தேவன் சொல்லக்கூடிய நிபந்தனை என்ன? ஆண்டவர்களுடைய நிபந்தனை என்ன? சரி, நிபந்தனை பற்றி நாம் பிறகு பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான வாக்குத்தத்தை பார்த்துட்டு அதன் பிறகு அந்த வசனத்துக்கான வாக்குத்தத்துக்கான நிபந்தனையை நாம் பார்க்கலாம். இன்னைக்கான வாக்குத்தத்தம் நியூ டெஸ்டமென்ட்லேருந்து நான் உங்களோட அந்த வசனத்தை எடுத்து பேச போகிறேன். இன்னைக்கான வாக்குத்தத்தன்றது லூக்கா நற்செய்தி நூல் 10:19. என்ன வசனம் அது, என்ன சொல்லுது அப்படின்னா, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதுதான் இன்றைக்கான வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதுப்பா, கவலைப்படாத. இந்த உலகத்தில் மக்களை சேதப்படுத்தக்கூடிய பல டிசாஸ்டர், இயற்கையாக நடக்கக்கூடிய பேரழிவுகளை நம்ம பார்க்குறோம். திடீர்னு புயல் வருது, ஒரு பெரிய சேதத்தை உண்டு பண்ணிட்டு போயிடுது. அப்புறம் திடீர்னு எங்கோ பூகமம் வருது, அந்த பகுதி மக்களை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போயிடுது. திடீர்னு கடலுக்கு நடுவில் இருந்து சுனாமி கிளம்பி வந்து கடற்கரை ஓர பட்டணங்களை எல்லாம் அழித்து கொண்டு போய் விடுகிறது. நிறைய மக்கள் சேதப்பட்டு விடுகிறார்கள். இன்னும் பாருங்க, இப்போ இந்த காலங்களில் நடந்து கொண்டிருக்கிற பெண்டமிக், ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய் போல கொரோனா COVID-19 மக்கள் பாதிக்கப்பட்டு செத்து செத்து மடிகிறார் பாருங்க. எவ்வளோ பெரிய சேதத்தை இந்த உலகம் முழுமைக்கு அது செய்து விட்டது. எல்லா தேசத்தின் மக்கள் அத்தனை பேரும்
இந்த கோவிட் 19னால பாதிக்கப்பட்டாங்க. ஒரு பெரிய சேதம் இந்த வியாதியினால உண்டாயிருக்கிறது. அப்புறம் இனக்கலவரங்கள், இனக்கலவரங்களின் மூலமாக ஒரு பெருத்த சேதம் சமூகத்தில் நடக்குது. ஒரு இனத்துக்கு விரோதமாக இன்னொரு இனம் எழும்புது, ஒரு ஜாதிக்கு விரோதமாக இன்னொரு ஜாதி எழும்புது, ஏன் ஒரு நாட்டுக்கு விரோதமாக இன்னொரு நாடு எழும்புது. அப்புறம் தீவிரவாத குழுவினர் அவங்க மூலமாக பலத்த சேதம், ஆக்சிடெண்ட் எதிர்பாரமாக நடக்கக்கூடிய விபத்துக்கள் மூலமாக ஒரு பெரிய சேதம், இப்படி சேதங்கள் நிறைய. அப்புறம் மிருகஜீவன்களால் சேதம், எங்கிருந்தோ வெட்டுக்கிளிகள் படபடையாக வருது, சேனை சேனையாக வருது, அது விவசாயங்களெல்லாம் அழிச்சிட்டு போயிடுது. இப்படி இந்த இயற்கையில் பல சேதங்களை உலகம் சந்திச்சுட்டு இருக்குது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனுடைய லைஃப்லையும் ஏதாயிலும் ஒரு விதத்தில் அவன் சேதப்படும்படி சத்துரு கொண்டு வந்து நிறுத்திடுறான். இப்போ நிறைய விஷயங்களை கொண்டு சத்துரு நம்மை சேதப்படுத்த முடியும். மிக குறிப்பாக ஆவி ஆத்மா சரீரம்னு சொல்லுவோம். அதே மாதிரி முதலாவது ஆத்மாவுக்கு விரோதமான சேதம், பிறகு நம்முடைய உடைமைகளுக்கு விரோதமான சேதம், மூன்றாவது நம்முடைய ஜீவனுக்கு விரோதமான சேதம். அதை நான் சொல்லி உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன். முதலாவது இந்த ஆத்மா நமக்கு நஷ்டப்பட்டுறக்கூடாது. பாருங்க, ஆத்மாவை எந்த ஒரு வல்லமையும் சேதப்படுத்திடக்கூடாது. ஆத்மா தேவனுடையது. உங்களுடைய ஆத்மா இருக்கு பாருங்க, அது ஆத்மான என்ன, உள்ளான மனிதன். அந்த ஆத்மா உள்ளான மனிதன் சேதப்பட்டு விடக்கூடாது. என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நமக்கு ஒரு புதிய மனிதன் உருவாகி விடுகிறான். அவனைத்தான் உள்ளான மனிதன் வேதம் சொல்லுது, ஆத்மான்னு வேதம் சொல்லுது. அந்த ஆத்மா சேதப்பட்டுறக்கூடாது. பிசாசு பல்வேறு விதங்களிலே ஆத்மாவை சேதப்படுத்துவதற்கு அவன் போராடுகிறான். ஆத்மாக்களை நஷ்டப்படுத்துறதுக்கு அவன் யுத்தம் செய்கிறான். இப்பொழுது ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். நீதிமொழிகள் 8:36. எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். ஆத்மாவை பிசாசு சேதப்படுத்துவான். எப்படி சேதப்படுத்துவான் அப்படின்னு கேட்டா, எப்படி ஆகிலும் நம்முடைய ஆத்மாவில நாம மிகப்பெரிய பாதிப்பு அடைவதற்கு ஏதுவா, நம்ம தவறு செய்வதற்கு நேராக நடத்துவான், பாவம் செய்வதற்கு நேராக நடத்துவான், குற்றம் செய்வதற்கு ஏதுவாக அவன் நம்ம வழி நடத்துவான். ஸோ நம்முடைய ஜீவிதத்தில், நம்முடைய வாழ்க்கையில அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை முழுமையும் எப்போதும் ரொம்ப வெற்றிகரமாக ஜெயம் பெறக்கூடிய அளவில் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது, நம்முடைய ஆத்மாவை சேதப்படுத்துவதற்கு நாம் தவறு செய்யும்படியான சூழ்நிலைக்கு நேர பிசாசு கொண்டு வருவான். தப்பு செய்வதற்கு ஏதுவான ஒரு சூழலை சத்துரு நமக்கு உருவாக்கி கொடுப்பான். சில நேரங்களிலே பாவம் செய்வதற்கான கதவுகளை சாத்தான் திறந்தே வைத்திருப்பான். எப்படியாகிலும் இவனை வீழ்த்தி விடலாம், எப்படியாகிலும் இவனை அழித்து விடலாம், எப்படியாகிலும் இவனை ஒன்றுமில்லாமல் செய்து விடலாம் என்பதுதான் அவருடைய எண்ணம், அவருடைய எண்ணம், அவருடைய நோக்கம். ஆகவே எனக்கு அன்பான தெய்வ மக்களே, சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய ஆத்மாவை சேதப்படுத்த பிசாசு துடிக்கிறான். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிற நிருபத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 19:19. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பல், அந்த ஆத்மீக வாழ்வு, இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப், இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ராக்கில் நம்ம தடுமாறி போவதற்கு மனசாட்சியை பிசாசு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறான். பாவம் செய்ய வைத்து நம்மை சேதப்படுத்துவது தான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. நம்மை அழித்து போடுவது தான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்படியானால் இந்த ஆத்ம சேதத்திலிருந்து நாம் தப்பித்துக்கொள்வதற்கு, இந்த ஆத்ம பாதிப்பிலிருந்து நாம் தப்பித்துக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? நிபந்தனையை நான் சொல்ல போகிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது அப்படின்னு இன்றைக்கி வார்த்தை. ஒன்றும் சேதப்படுத்தாதுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நான் பிறகு சொல்கிறேன். பல்வேறு விதங்களிலே சாத்தான் கிரியை செய்வான், நம்மை சேதப்படுத்த முயற்சி செய்வான். அதில் முதலாவது நம்முடைய ஆத்மாவை சேதப்படுத்த நினைக்கிறான். இந்த ஆத்மாவை சத்துரு சேதப்படுத்தி விடாமல் இருக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய 2 முக்கியமான காரியங்கள். 1, நாம் ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். எப்படி? என் ஆத்மாவை கர்த்தர் காத்துக்கொள்ளான்னுவரே, என் ஆத்மா பாதுகாக்கப்படணும், என் ஆத்மாவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கணும் என்று நம்முடைய ஆத்ம மீட்புக்காகவும் ஆத்ம ரட்சிப்புக்காகவும் நாம் ஜெபிக்கணும். அதை எத்தனை பேர் செய்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான்.
நீங்கள் செய்யணும். என்னுடைய ஆத்துமா ஈடுறதுக்காக நான் ஜபிக்கிற ஆண்டவரே, என் ஆத்துமா மீட்புக்காக நான் ஜபிக்கிற ஆண்டவரே அப்படி சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணி பாருங்களேன். அப்போது ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல உளப்பூர்வமான ஒரு உணர்வையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நான் உங்களுக்கு வாசிக்கிற சில வசனங்களை பாருங்கள். சங்கீதம் 7:2, சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடி என்னை தப்புவியும் என்று சொல்லுகிறார். அதே போல சங்கீதம் 17:13 நான் வாசிக்கிறோம், கர்த்தாவே நீ எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும், கர்த்தாவே என் ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கும் உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 22:20, சங்கீதம் 26:9 போன்ற வசனங்களிலேயும் திரும்ப திரும்ப ஆத்தும மீட்பிற்காக, ஆத்தும பாதுகாப்பிற்காக, ஆத்தும ரட்சிப்பிற்காக சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ ஆத்மாவை பிசாசு சேதப்படுத்தாமல் நீங்கள் காப்பாற்றிக்கணும்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். ரெண்டாவது, கர்த்தருக்கு பயந்து அவருக்கு காத்திருக்கிறவங்களாக இருக்கணும்னு வசனம் சொல்லுது. அந்த ஆத்மாவை யார் தப்புவித்துக் கொள்வார்கள், எந்த யாருடைய ஆத்மா சேதப்படாதுன்னு சொன்னால் தேவனுக்கு பயந்து அவருடைய அந்த கிருபைகளுக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய லைஃப்பில் வாழ்க்கையில் எந்த தீங்கும் இல்லாதபடி ஆத்துமாவை கர்த்தர் காப்பாற்றி கொடுப்பார். சங்கீதம் 33:18, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விளக்கி விடுவிக்கவும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. யாருடைய ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது, காப்பாற்றப்படுகிறது, மீட்கப்படுதுன்னு சொன்னா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைகளுக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை கர்த்தர் அப்படி செய்கிறார். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில நாம் சேதப்படுவதற்கு சத்துரு வச்சிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, நம்முடைய உடைமைகள், நமக்குரிய இந்த உலகத்திற்குடைய உடைமைகளை பிசாசு சேதப்படுத்துவதற்கு ஏதுவாக அவன் செயல்படுவான். எழுத்தின்படியாக சிலருடைய உடைகள் சேதப்படவில்லை என்ற வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறதற்கு, யாரை பற்றி இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சாத்ராக் மேசாக் ஆபித்நேகோவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. தானியேல் புஸ்தகம் 3:27, தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்த அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பிளஞ்செய்யாமலும் அவருடைய தலைமையிற் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும், அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும், பெரிய அக்னியில எரிந்து கொண்டிருக்கிற அக்னியில தூக்கி சாத்ராக் மேசாக் ஆபியத்தினை தூக்கி எரியிறாங்க. அப்படி எரிகிற போது அவங்களுக்கு மேலே போர்த்தி இருந்த சால்வையில எந்த விதமான பாதிப்பும் இல்லை, தீ அந்த சால்வையை தொடலை, சேதப்படுத்த முடியல. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய உடைமைகள், நம்ம மாத்திரம் இல்லை, நம்முடைய ஆன்மா மாத்திரம், நம்முடைய உடைமைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். அது சேதப்படாமல் கர்த்தர் பாதுகாக்கிறார். நம்முடைய உடைமைகள் சேதப்படாது, சேதப்படாமல் நம்முடைய உடைமைகள் பாதுகாக்கப்படுகிறது. கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு அதிசயத்தை நாம் காணும்படி கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் யோபு புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோபுவனுடைய ஜீவிதத்தில் அவ்விதமாக நடக்கிறத பார்க்க முடியும். சரி, அதுக்கு முன்பாக இந்த நிபந்தனைகளை நான் சொல்லிட்டு யோபுவை சொல்கிறேன். நம்முடைய உடைமைகள் சேதப்படாமல் இருக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்? முதலாவது, கர்த்தரையே நாம் ஆராதிக்கணும். தானியேல் புஸ்தகம் 3:14, 15, 16 பார்த்தீங்கன்னா, இந்த நேபுகாத்நேச்சர் சொல்கிறான், நான் நிறுத்தின பொற்சிலை நீங்கள் வணங்கலைன்னா நான் அந்த அக்னியை சூளை 7 மடங்கு அதிகமாக்குவேன், தூக்கி போட்டுவேன்னு சொல்கிறான். அப்போ இந்த 3 பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார், ஒருவேளை அவர் தப்புவிக்காமற் போனாலும் நாங்கள் நிறுத்தின பொற்சிலை வணங்குவதில்லை என்று அவர்கள் தைரியமாய் பறைசாற்றினார்கள், தைரியமாய் சொன்னார்கள். என்ன ஆச்சரியம் பாருங்கள், என்ன ஆச்சரியம். தேவனை ஆராதிக்கிறவர்கள், இடைவிடாமல் தேவனை தொழுது கொள்கிற பழக்கமுடையவர்கள், ஆண்டவரை அவர்கள் உறுதியாக, அவர்கள் மிக கருத்தாக ஆண்டவரை ஆராதிக்கிற மக்களாக இருந்ததுனால அவர்களுக்கு அந்த தைரியம் இருந்துச்சு, இந்த தீங்கிலிருந்து கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார் என்று நம்பினார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார், ஒருவேளை அவர் தப்புவிக்காமற் போனாலும் நீ நிறுத்தின பொற்சிலை வணங்குவதில்லை. கர்த்தரை ஆராதித்து அவர் மேல வைராக்கியம் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய உடைமைகளையும் கர்த்தர் காத்துக்கொள்வார். ஒரு மனிதன் தேவன் மேல் வைராக்கியமாயிருந்து தேவனுடைய அந்த நாமத்தின் மேல நம்பிக்கையுள்ளவனாய் இருந்து அவன் உண்மையாக இருந்துட்டா அவனை கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துவார். ஒரு வெளி தேசத்தில், ஐரோப்பிய தேசத்தில் ஒரு விவசாயி அவருடைய எல்லைக்குள்ளே நிறைய மிருக ஜீவன்களை, பறவைகளெல்லாம் வளர்த்தார். அப்போது அவருக்கு கோழிகள் நிறைய இருந்துச்சு, ஆனால் பட்டணத்திலிருந்து நல்ல கலர் கோழிகளாக, கோழி குஞ்சுகளை
கொண்டு வந்து விற்றார்கள். இவரிடத்துல 50 கோழி குஞ்சுகளை வாங்கினார். அது வித்தியாசமான ரகம் உள்ள ஒரு கோழிகள். ஆகவே இந்த குஞ்சுகள் எல்லாம் கலர் கலராக இருந்தது. அதை ஆசையோடு வாங்கி வளர்த்தார். இப்போ அவருக்கு ஒரு சோதனை வந்துச்சு. என்ன சோதனை தெரியுமா? பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் கூட்டம். இவருக்கு அந்த எழுப்புதல் கூட்டத்தில் தான் மட்டும் போகிறதுக்கு ஆசை இல்லை, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மனைவி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணும்னு ஆசை. ஆனால் அதே சமயத்தில் இந்த கோழி குஞ்சுகளுக்கு ஏதாவது தீங்கு வந்துடுமே, என்ன செய்யணும் தெரியலையே, இந்த கோழி குஞ்சுகள் கொஞ்சம் பெருசாகிட்டால் கூட நம்ம விட்டுட்டு போகலாம், குஞ்சாக இருக்குதே. முடிவில் அந்த போராட்டத்துக்கு நடுவில் சரி எழுப்புதல் கூட்டம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இவர் போக தீர்மானித்தார். இப்போ என்ன பண்ணார் தெரியுமா? நல்ல வேலி அமைத்து இந்த 50 கோழி குஞ்சுகளை விட்டுட்டு அவர் கருத்தாக ஜோபம் பண்ணினார். ஆண்டவரே, உங்களை நம்பி தான் அந்த கோழி குஞ்சுகளை விட்டுட்டு போகிறேன், நான் எழுப்புதல் கூட்டத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது குஞ்சுகள் பத்திரமா இருக்கணும், நீங்கள் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு ஜோபம் பண்ணிட்டு அவர் ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சுட்டு போயிட்டார். எழுப்புதல் கூட்டம்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பார்த்தார். முதல் வேலையாக கோழி குஞ்சுகள் என்னன்னு போய் பார்த்தா ஒரு கோழி குஞ்சு இல்லை, எல்லாத்தையும் யாரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இவருக்கு அப்படி தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஜோபம் பண்ணார். அடுத்த நாள் கூட்டம் இருக்கு, எழுப்புதல் கூட்டம். இப்போ கோழி குஞ்சுகள் காணாமல் போனது ஒரு பக்கம் மன வருத்தம். இப்போது அந்த கூட்டத்துக்கு போகும்போது ஒரு ஜோபம் பண்ணார். ஆண்டவரே, உங்களை நம்பி தான் கோழி குஞ்செல்லாம் விட்டுட்டு போனேன், ஆனால் நீங்கள் இதை வெளியில் யாரும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதிச்சிட்டிங்களே, எனக்கு என்னது எதுவும் தெரியாது, நான் இந்த ரெண்டாவது நாள் கூட்டத்தை முடிச்சுட்டு வரும்போது என் கோழி குஞ்சுகள் இங்கே வீட்டில் இருக்கணும் அப்படின்னு ஜோபம் பண்ணிட்டு போனார். அதே மாதிரி ரெண்டாவது நாள் கூட்டம் எல்லா கவலையும் மறந்து பாரத்தை மறந்து கூட்டம் முடிச்சுட்டு திரும்பி வந்தார். வந்த உடனே முதல் வேலையாக பின்னாடி போய் பார்த்தார். அந்த 50 கோழி குஞ்சுகளும் அதில் இருந்தது. ரொம்ப ஆச்சரியம் அவருக்கு. பக்கத்தில் பார்த்தா ஒரு லெட்டர், அந்த லெட்டரில் எழுதப்பட்டிருந்தது, ஐயா எங்களை மன்னித்து கொள்ளுங்கள், நாங்கள் நீங்கள் வாங்கிட்டு வந்த அந்த கோழி குஞ்சுகளை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி தான் நீங்கள் போகிறத தெரிஞ்சு நாங்கள் எடுத்தோம், ஆனால் வீட்டுக்கு போன பிறகு மனதில் ஒரே பெரிய கலக்கம் குழப்பம் வந்துருச்சு, இது வந்து நாம் வச்சுக்கக்கூடாது, இது வந்து தவறு என்று உணர்த்தப்பட்டு நான் உணர்ந்து வச்சுட்டு போயிட்டேன், எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் என்று ஒரு கடிதத்தை ஒருத்தர் எழுதியிருந்தார். ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். சில நேரங்களில் நம்முடைய உடைமைகளை கூட கர்த்தர் காப்பாற்றுகிறார், பாதுகாக்கிறார். தொழிலுக்காக, உங்களுடைய பிஸ்னஸ்க்காக, உங்களுடைய பொருளாதாரத்துக்காக ஜோபம் பண்ணுங்கள். நம்முடைய அந்த உடைமைகளை கூட பாருங்கள், இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ போட்டிருந்த சால்வையை கூட கர்த்தர் பாதுகாத்தார். அவங்கள கர்த்தர் காப்பாற்றினார் என்பதை விட அவங்க மேலே இருந்த அந்த சால்வை கூட எந்த விதமான பழுது இல்லாமல் இருந்தது என்பது நாம் வாசிக்கும் போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ முதலாவது நாம் தேவனையே ஆராதிக்கும்படியான வைராக்கியத்தை பெறணும். ரெண்டாவது அகெயின் நாம் கர்த்தருக்கு பயப்படணும், தேவனுக்கு பயப்படணும், உத்தமமாக இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து உத்தமமாக இருக்கணும். முதல்ல நம்ம பார்த்தோம் கர்த்தருக்கு பயந்து ஒரு காத்திருக்கணும்னு, இப்போ கர்த்தருக்கு பயந்து உத்தமமாக இருங்க. இதை எங்கே வாசிக்கிறோம்னா யோபு புத்தகம் 1:10 பிறகு 8 பத்தாவது வசனத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டால், யோபுவுக்கு உண்டானதெல்லாம் நீ வேலையடிக்கவில்லையா அப்படின்னு கேட்குறான் பிசாஸ் ஆண்டவர் பார்த்து. யோபுக்கு என்னெல்லாம் இருக்குதோ, அவனுடைய 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடு, கழுதை, இதெல்லாத்தையும் நீங்கள் வேலி அடித்து வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்முடைய எல்லா விதமான உடைமைகளையும் கர்த்தர் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, அவர் காப்பாற்றி வருகிறார். ஆகவே நம்முடையவைகளை தேவன் சேதப்பட்டு விடுவதற்கு அவர் அனுமதிக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னு 8 சொல்லுது, அவன் உத்தமன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், உத்தமன், சன்மார்க்கன். ஆகவே 1:10 தான் சொல்லுது, அவன் உத்தமனாக இருக்கிறான், கர்த்தருக்கு பயந்து உத்தமமாக வாழ்கிறவன், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பி விட்டு விழுகிற மனுஷனமாக இருந்தான் என்று வசனம் சொல்லுது. ஆக நாம் உத்தமமாய் நடந்து கர்த்தருக்கு பயந்து சன்மார்க்கமாய் வாழ்கிற போது நம்முடைய உடைமைகளை யாரும் சேதப்படுத்தா அப்படி கர்த்தர் காத்துக்கொள்கிறார். இப்போ முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய ஆத்மா சேதப்படக்கூடாது அப்படின்னா நாம் ஜெபிக்கணும், ரெண்டாவது அவருக்கு பயந்து அவருக்கு காத்திருக்கணும். இரண்டாவது எது சேதப்படுதுன்னா நம்முடையவைகள், நம்முடைய உடைமைகள் சேதப்படாமல் இருக்கணும்னா நாம் தேவன் மேல் வைராக்கியம் வைக்கணும், ரெண்டாவது கர்த்தருக்கு பயந்து உத்தமமாக வாழணும், சன்மார்க்கமாக வாழணும். மூன்றாவது எது சேதப்படக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்முடைய சரீரம், நம்முடைய தேகம் சேதப்படக்கூடாது. பல்வேறு விதங்களிலே நாம் சேதப்படுவதற்கு ஏதுவான சூழல் இருக்கிறது. தானியேல் புஸ்தகம் 6:22 வாசித்து பார்த்தீங்கன்னா, சிங்கம் சேதப்படுத்தாதபடிக்கு, சிங்கத்தினால் சேதப்பட்டு விடாதபடி கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார், தூதனை கொண்டு கர்த்தர் கட்டி போட்டார். ஒரு சிங்கம்
தானியேலை கொன்று போட முடியல, தானியேலை கடிச்சு கொதர முடியல, சிங்கத்தினால அவன் சேதப்பட முடியல அப்படின்னு நான் வாசிக்கிறோம். பல்வேறு காரியங்களினால நாம் சேதப்படுவதற்கு இந்த உலகத்தில் வாய்ப்பு இருக்கிறது. நாம் ஏற்கனவே வாசித்தது போல தானியேல் 6:22 சிங்கத்தின் மூலமாக ஒரு பாதிப்பு வருது போல லூக்கான் அச்செய்தி நூல் 10:19 சர்ப்பத்தின் மூலம் நமக்கு எந்த சேதம் வந்துராது, அதை மார்க் 16:18 சொல்லுகிறது. அப்புறம் மூன்றாவது சொல்லணும்னா தேள்களால் நமக்கு பாதிப்பு வராது, லூக்கா 10:19 வாசிக்கிறோம். அப்புறம் சத்துருக்களுடைய சகல வல்லமையும் எல்லா வல்லமையும் நம்மை சேதப்படுத்தாதுன்னு சொல்லி அதே வசனத்துல நான் வாசிக்கிறோம். அப்படி நீங்க மார்க் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா சாவுக்கு எதுவான யாதொன்றும் நம்மை சேதப்படுத்தாது, 16:18 மார்க்கில் எழுதியிருக்கு. சாவுக்கு எதுவான யாதொன்றும் நம்மை சேதப்படுத்தாது. அப்புறம் 121 சங்கீதம் 6:6 பகலின் வெயிலுக்கும் இரவின் நிலவுக்கும் அது கூட நம்மை சேதப்படுத்தக்கூடாது. பகலில் வரக்கூடிய வியாதி, இரவில் வரக்கூடிய டிசீஸ் எதுவும் நம்மை சேதப்படுத்தாது அப்படின்னு ஒரு 6-7 விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய தேகம், நம்முடைய சரீரம் எந்த ஒரு சத்ருவாலும் சேதப்பட்டு விடாம கத்தர் அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார், காப்பாற்றி வச்சிருக்கிறார். எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஆகவே கத்தர் சொல்றாரு, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. அதனால பாதிப்பு வருமோ, இதனால பாதிப்பு வருமோன்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்போ எல்லாருக்கும் நிறைய பயம் என்னன்னா COVID-19 தான். கொரோனானால பாதிப்பு வந்துருமோ, இப்போ நம்ம கை கொடுக்குற வழக்கமா கை கொடுக்க போனா கூட கையெடுத்து கும்பிடுறாங்க, எல்லாரும் கை கொடுக்க மாட்டேன்றாங்க, பயம், பக்கத்தில் வர யோசிக்கிறாங்க, ஒரு திங்ஸ் வாங்கினா கூட ரொம்ப கவனமாக அதை செய்கிறாங்க, பயத்தோடு அப்பப்போ கிருமி நாசினிகளை பயன்படுத்துகிறாங்க, எல்லாம் முகமூடி போட்டு தான் அலையிறாங்க. இப்போ அவ்வளவு மோசமான நிலையில் நம்ம இருக்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறாருன்னா எதுவும் உங்களை சேதப்படுத்தார். இந்த நாளில் நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்கிறேன். ஒருவேளை சில பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு தீங்கு செய்து விடுவார்களோ என்று அச்சப்படுறீங்க இல்லையா, உங்கள் மேலே அவங்க தங்களுடைய கையை வைக்க கத்தர் அனுமதிக்க மாட்டார். ஒரு காணொளி பார்த்தேன், வெளிதேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு சகோதரி எங்கோ ஜபத்துக்கு போயிட்டு போகிறாங்க, ரெண்டு பேர் வந்தாங்க பைக்கில், அந்த பைக்கை நிறுத்திட்டு துப்பாக்கி முனையில் அந்த அம்மாட்ட இருக்கக்கூடிய பொருட்களை அபகரிக்கிறதுக்கு அவன் போராடுறான். சுட போகிற சமயத்தில் அந்த அம்மா முணங்கால் போட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவன் பக்கத்தில் போய் சுடுறதுக்கு முன்னாடி ஏதோ பொருளை அவன் எடுத்துக்கொள்வதற்கு அவன் மல்லு கட்டி கொண்டிருக்கும் போது இந்த அம்மா ஜெபிக்க ஆரம்பித்த சமயத்தில் அப்படியே அந்த மனுஷன் மயங்கி கீழே விழுந்துடுறான். விழுந்த உடனே பைக்கில் இருந்தவன் விபரீதம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பைக்கில் வேகமாக போயிட்டான். விழுந்த மனிதனை பார்த்தா அவனுக்கு ஒரு இழுப்பு வியாதி மாதிரி இசு வெட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே மற்றவர்கள் வந்து அவனை பிடிச்சிட்டாங்க. இந்த அம்மா வேதத்தை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணினார். சில மனிதர்கள் நம்மை திங்கு செய்ய நினைக்கும் போது கத்தர் நம்மை ப்ரொடெக்ட் பண்ணுறார், பாதுகாக்கிறார். சில பில்லி சூன்யம், செய்வின, ஏவல், மாந்திரிகம் இவைகளெல்லாம் நம்ம குரோதமாக செய்யும்போது தயவுசெய்து கவலைப்படாதீங்க, அதை நினச்சி கலங்காதீங்க, தைரியமாக இருங்க. எல்லா தீங்குக்கும் கத்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். எதுவும் உங்களை அணுகாது, எதுவும் உங்களை மேற்கொள்ளாது. ஏனென்றால் இந்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார், அவர் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார், நம்மை ப்ரொடெக்ட் பண்ணி வழிநடத்தக்கூடிய தேவாதி தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய கண்கள் நிச்சயமாக பார்க்கும். நீங்கள் பார்ப்பீங்க, அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மேன்மையை காணும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லா விதமான, அதாவது சகல சத்தருடைய போராட்டங்களுக்கும் நடுவில் தேவன் நீங்கள் சேதப்பட்டு விடாதபடிக்கு தூக்கி நிறுத்துவார், உங்களை பாதுகாப்பாக நடத்துவார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்னால் பல்வேறு விதங்களில் உங்களை சேதப்படுத்துறதுக்கு சாத்தான் வேலை செய்வான். அவனை பற்றி பைபிள் சொல்லுது, கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டி திரிவான்னு இருக்குது. ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு தீங்கு செய்யலாமான்றதான் அவனுடைய எதிர்பார்ப்பு, அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதுதான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, கவலைப்படாதப்பா மகனே, மகளே கவலைப்படாத, ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது, தைரியமா இரு அப்படின்னு சொல்கிறார். ஆகவே இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி உங்கள் லைஃப்பில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாமல் கர்த்தர் காத்துக்கொள்வாராக. ஜபம் செய்வோமா? நேசிக்கிறங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த இனிய வேலைக்காக நன்றி. யாரெல்லாம் இந்த திருவார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ, பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவள் ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க. லார்ட் பிளஸ்ஸஸ் லார்ட், எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் பாரத்தோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் வேதனையோடும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பிளெஸ்ஸிங் வேணும், அவங்க மனசில் ஒரு ஆறுதல் வரணும், ஒரு சந்தோஷம் சமாதானம் வரணும்,
பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. உம்முடைய மகிமையின் காரூணியம் அன்பு மக்களை மூடி மறைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. தேவனே, எல்லா வேதனைகளையும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் விசாரித்து அற்புதம் செய்யும். எல்லா சோதனைகளையும் ஜெயித்து மேலெழும்ப அப்படி பிள்ளைகளுக்கு விளந்தாரும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். மன்னவர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து வர்றதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெப தேவை இருந்தால் திரையில் தோன்றுகிற எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம். 9600664666 என்ற எண்ணிற்கு சில நேரங்களுடைய அழைப்பை எடுக்க முடியாமல் போனால் வருத்தப்படாதீங்க. மிஸ்ட் கால் பார்த்து மறுபடியும் நாங்கள் அழைப்போம். அதோடு கூட இது வாட்ஸ்அப் நம்பராக இருக்கிறதுனால உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பேசி அனுப்பலாம், இல்லைனா எழுதி டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பலாம். நிச்சயமாக அதை கேட்போம், இல்லைனா வாசித்து உங்களுக்கு பதிலையும் தெரிவிப்போம். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே ஒரு நிமிடத்தில் ஒரு வாக்குத்தத்தம் நிபந்தனையோடு உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பெற்று வருகிறார்கள். இது அனுப்பப்படுவதனுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் அந்த நாளை நீங்கள் துவங்கும்போது ஒரு வசனத்தை கேட்டபடி துவங்க வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு தேவைப்பட்டால் திரையில் தோன்றுகிற எண்ணுக்கு 9600664666 என்ற எண்ணிற்கு நீட் ப்ராமிஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பெயர் மற்றும் மாவட்டத்தினுடைய பெயரை குறிப்பிடுங்க. ஆங்கிலத்தில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9943921251 என்ற எண்ணிற்கு நீட் ப்ராமிஸ்ன்னு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இன்க்ளூடிங் யுவர் நேம் அண்ட் ஆல்சோ யுவர் டிஸ்ட்ரிக்ட் நேம் இன்க்ளூட் பண்ணுங்கள். இந்த வசனங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். காட் பிளஸ் யூ.